ஹாய் ஹலோ வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஹிமலா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கா டேன்ட்ரஃப் ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணலாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹோம் ரெடிஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வீடியோ இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானு டேப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே டான்ட்ரஃப் எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம டேண்ட்ரஃப் எது வருது அது எப்படி வருது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மெயின் ரீசன் இது எது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணாதனால அதாவது நம்ம எப்பயாவது ஹேர் வாஷ் வீக்லி ஒன் டைம் ஹேர் வாஷ்லாம் பண்ணுறனால டேண்ட்ரஃப் வரும் அடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஸோ இம்ப்ராப்பர் டயட் நீங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தி வின்டர் சீசன் ஸோ வின்டர் சீசன்லேயும் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் அதிகமாகும் எனக்கும் அவ்வளோவா டேண்ட்ரஃப் இல்லைன்னு சொல்லலாம் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் தான் எதுக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்குது நான் ஹேர் வாஷ் பண்ணாலுமே ஒரு ஒன் டே ஆஃப்டர் அந்த டே அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து எனக்கு டேண்ட்ரஃப் வந்துடும் எனக்கு ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லலாம் ஏன் நம்ம வந்துட்டு கரெக்டாக வாஷ் பண்ணலையா ஸோ வாஷ் பண்ணாதனால டேண்ட்ரஃப் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு மெயின் திங் என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு தான் நான் வந்து ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணது ஸோ ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணது செகண்ட் திங் எனக்கான ரீசன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஸோ அந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தேன்னு சொல்லலாம் அதனாலையும் எனக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்தது மெயின் திங் நான் வந்து ப்ராடக்ட் மாற்றி யூஸ் பண்ணது ஸோ ப்ராடக்ட் என்ன மாற்றி யூஸ் பண்ணேன் அப்படின்னா முன்னாடி தான் நான் ஒரு ஷாம்பு யூஸ் இருந்தேன் ஸோ ஷாம்புலேருந்து சியக்கா போனனால எனக்கு டேண்ட்ரஃப் வந்துருச்சு சியக்கா வந்துட்டு நான் யூஸ் பண்ணதே இல்லையா அப்போ அந்த காலத்துலலாம் வந்து சீக்கா தானே நான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் என்ன டேன்ட்ரஃப் இல்லையா நீங்கள் என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் ஒரு ஒன் ஸ்டேஜ் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அது மட்டும்தான் நம்மளுக்கு செட் ஆகும் ஸோ அதுலேருந்து வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி சீயக்காய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஷாம்பு மாறிவிடும் ஷாம்பூலேருந்து அகைன் நான் சியக்காய் போகும்போது எனக்கு வந்து அந்த சீயக்கான்னா என்னென்னா அது ஒரு பவுடர் பேஸில் தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்போம் ஸோ அந்த பவுடர் பேஸ்டில் இருக்கும்போது அது நம்ம சரியாக வாஷ் பண்ணல அப்படின்னாலுமே நம்ம தலையில் அது தங்கிடும் அது லைட்டு பவுடர் பேஸ்ட் தானே ஸோ அது தலையில் நம்ம தங்கிட்டு அதுவே வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ரூவாக சான்சஸ் இருக்குது நான் எப்படி க்யூ பண்ணேன் அப்படின்றது கண்டிப்பாக இங்கே சொல்லணும் இல்லையா நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணால் அந்த டேண்ட்ரஃப்லாம் அதில் உதிர்ந்தாலும் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து பிம்பிள்ஸ்க்காக சொன்னாங்க சரி ஓகே நம்ம எதுக்கும் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் பில்லோ கவர் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து நிறையா அதுக்கான ஷாம்பு யூஸ் பண்ணால் அப்படின்னா நல்லா கொஞ்சம் க்யூர் ஆகும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணி மொ மெயின் ரீசன் என்னென்னா டேண்ட்ரஃப் வந்து எப்போவுமே நம்மளுக்கு இருக்குமா அது வந்து பர்மனண்ட்டா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அது நம்மளுக்கு எப்போவுமே இருக்காது நம்ம ஸ்டெப் எடுக்கிறத பொறுத்து அது க்யூர் ஆகிற டைமும் நம்ம சொல்லலாம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு நான் அது கியூர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஹோம் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணும்போது உடனே உங்களுக்கு க்யூர் ஆகாது அதுக்கான ஷாம்பூ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஹோம் ரெமடிஸும் நீங்கள் ஒரு அதாவது அதை நீங்கள் மாற்றிகிட்டே இருக்கணும் இப்போ எனக்கு வந்துட்டு இவ்வளோ டேண்ட்ரஃப் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் கிடையாது இதை நான் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் வந்துட்டு அலிவேராக மட்டும் யூஸ் பண்ணேன் செகண்ட் டேயில் நான் வந்து அதாவது செகண்ட் வாஷர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் யூஸ் பண்ணேன் அது என்ன யூஸ் பண்ணலாம் ஹோம் ரெமடிஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ண முடியல அப்படின்னாலுமே வேறு நீங்கள் எதாவது ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுவும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஹோம் ரெமெடிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதெல்லாமே தனித்தனியாக தான் சொல்கிறேன் நீங்கள் அதை எப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது இல்லாமல் போடணுமா அப்படின்னு கேட்டால் மிக்ஸிங்கெல்லாம் போடக்கூடாது நான் தனித்தனியாக அது எ எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ஸு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இதெல்லாம் நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை எப்படி கம்பேன் பண்ணி போடுறீங்களோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் அலுவரா ஸோ அலுவராவிட நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனி திங் அலிவ் ஆயில் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஸோ லெமனோட நீங்கள் கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனி திங் நீங்கள் எல்லா லெமன் மட்டுமே நீங்கள் ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு வந்து ஒர்க்கிங் ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி பேஸ்ட்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணி என்னால் வாஷ் பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ட் கர்ட் நீங்கள் நார்மலாக குளிக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் நல்லா கர்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் கரடா அல்வேரா அல்வேரா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் ஜீரகம் எப்படி போடுறது இது வரைக்கும் யாருமே சொல்லாததாக இருக்குது அப்படின்னா ஜீரகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அது பேஸ்ட் மிக்ஸியில் அடிச்சிங்க அப்படின்னா பேஸ்ட் மா பேஸ்ட் மாதிரி வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் க நார்மலாகவே ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஜீரா பவுடர் கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாமா ரெண்டாவது வந்து பார்த்திங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் ஸோ வெந்தயம் இது வந்து ஒரு நல்ல நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பேக்காக நீங்கள் நீங்கள் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது போத் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக் ஒயிட் ஸோ சேம் தான் நீங்கள் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு டேண்ட்ரப் சொல்யூஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தனம் சந்தனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஹேர் பேக்காக போட்டிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் இருக்கும் டேண்ட்ரஃப்க்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ நல்ல ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணும் ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் சந்தனம் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் நீங்கள் வந்துட்டு நார்மலாக கோக்னட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆலிவ் அலிவெரோட நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணலாம் வந்து ஆப்பிள் சிட்டி வினிகர் ஸோ இதே நீங்கள் யூஸ் பண்ணி டேன்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் ஓகே நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்க இந்த சொல்யூஷனுக்கு நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு டேண்ட்ரஃப் சரியாகலை அப்படின்னா எப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு டேன்ட்ரஃப் சரியே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் செக்அப் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ரெமடிஸ் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் பிகாஸ் எல்லா ஒரு ப்ராப்ளமுமே இந்த டேண்ட்ரஃப் ஒரு முக்கிய ரீசன் நான் சொல்லுவேன் பிகாஸ் நம்ம ஃபேஸ் எப்படி க்ளீனாக இருக்குது அப்படின்றது ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வரதுக்கு கண்டிப்பாக டேண்ட்ரஃப் தான் ஒரு மெயின் ரீசன் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் நீங்கள் வந்து ஜஸ்ட் டேண்ட்ரஃப் வந்து ஒரு பவுடர் பேஸில் இருக்கும் அதாவது பவுடர் பேஸ்னா எப்படி இது பண்ணீங்க அப்படின்னாலே உதிர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பெருசாக கண்டுக்க தேவையில்லை அதுவே வந்து ஒரு தோல் மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தூள் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் தோல் மாதிரி வர ஆரம்பிக்குது உரிய உரிய அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் ஸோ ஹோக்கான ஒரு சொல்யூஷனாக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல்லைக் ஆனால் டேப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்